నెట్టు నెడు నెట్టు నెడు நெட்டப்பா நெட்டப்பா இனிமே நம்ம லைஃப்ல பிரிவே இருக்க கூடாது சரியா அது நீ நடந்துக்கிறத பொறுத்து தானே நெடுவாளி இருக்கு பாத்தீங்களா பாத்தீங்களா திரும்பவும் சண்டை போறது மாதிரியே பேசுறீங்க பரவாயில்ல நெடுவாளி உன் விருப்பம் போல நீ இரு நமக்குள்ள சண்டையே வராம நம்ம சந்தோஷமா இருக்கலான்னு சொல்லவே மாட்டீங்க பாத்தீங்களா நெட்டப்பா என்னடா அதெல்லாம் யாவா அவா ஆமா வாங்கம்மா ஏங்க இப்ப எதுக்கு எந்திரிக்கிறீங்க உட்காருங்க
எங்க மச்சான், என்ன செய்றிய? ருக்கு வாமா வாமா உட்காரியா? இல்ல மச்சான், தாத்தரம்மா செத்த செத்த நடந்து கொடுக்கணும், உட்காந்தே இருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, நான் செத்த நடந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன், நீங்க உட்காருங்க. சரிமா சரிமா, ருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்காத, முடிஞ்ச அளவுக்கு நட சரியாமா? சரி மச்சான் சரி சரி, உட்காந்தே இருந்தோம்னா காலு கையெல்லாம் வந்து வீங்கி கிருது வத்துக்கிறேங்க, செத்து நடந்து கொடுத்தாத்தான் வீக்கம் இருக்க மாட்டேங்குது, அதனால மல்லு கட்டி நடந்துக்கிட்டு கிடைக்கேன். சரிமா சரிமா, இன்னும் 3 மாசம் தானே, கொஞ்சம் பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுத்துக்க ருக்கு. ஏங்க மச்சான், இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்காண்டி தானே 10 வருஷமா காத்துக்கிட்டு தவமா தவம் இருந்தோம், இதை கூட நான் அனுபவிக்க மாட்டேனா? எனக்கு சந்தோஷமா இருக்கு மச்சான், சந்தோஷமாத்தே நான் அனுபவிக்கிறேன். நம்ம எம்பிட்டு கஷ்டப்பட்டு ஏங்கி இருப்போம் இப்படி ஒரு பிள்ளைய சுமக்கிறதுக்கு? கடவுளா பார்த்து நமக்கு கொடுத்தத நான் கஷ்டம்னு நினைப்பனா? எனக்கு சந்தோஷந்தே மச்சான், சந்தோஷந்தே. கவலைப்படாதமா ருக்கு, 10 வருஷமா நம்ம பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் நம்ம புள்ள பலன் தேடி தருவான், நீ எதையும் நினைச்சு வருத்தப்படாதமா. மச்சான் என்னைய வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க கலங்கி போயிருக்கீங்களே என்ன? இல்ல இருக்கு இல்ல, இங்க பாரு மச்சான் சிரிக்கிறேன் பாரு, என் கலங்கத்தை தொலைக்கிறதுக்கு தான் என் புள்ள வரப்போகுது இல்ல, என் வாரிசு வரப்போகுது இல்ல, நான் எதுக்கு கலங்கன? அதெல்லாம் இனிமே நான் எதுக்குமே கலங்க மாட்டேன். சரி, கையில ரொம்ப நேரமா காலண்டர் அட்டைய வச்சுக்கிட்டே இருக்கிய, என்ன வத்துக்கிட்டு இருக்கிய? அட இம்புட்டு நேரமா பேசிட்டு இருக்க, இதை சொல்லல பத்தியா? உனக்கு 7வது மாசம் பிறந்துருச்சுன்னு டாக்டர்மா சொன்னாங்கல்ல, இந்த மாசம் உனக்கு சீமந்தம் பண்ணணும்ல, அதனாலதான் வளகாப்பு பண்றதுக்கு எந்த நாள் நல்ல நாள்னு பாத்துக்கிட்டு இருக்கமா. இதை கேட்கும் போது எம்பிட்டு சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா? ஒவ்வொரு பொண்ணுங்களாம் அவங்க வீட்டு வளகாப்புக்கு கை நிறைய வளையல் போட்டு, அவங்க வீட்டுக்காரு சந்தனம் குங்குமம் எல்லாம் கன்னத்துல பூசி விட்டு, பட்டு புடவை கட்டி அழகு பார்க்கும் போது எவ்வளவு ஆசையா இருக்குன்னு தெரியுமா? எத்தனை பொண்ணுங்க வளகாப்புல போய் இதே மாதிரி நமக்கு நடக்காதா, இல்ல இதெல்லாம் நடக்காமலே நம்ம செத்து போயிடுவோமான்னு எவ்வளவு ஏங்கி இருக்கேன். கடவுள் எனக்கு அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு, நான் ரொம்ப பாக்கியசாலி மச்சான், எனக்கு இந்த ஜென்மத்திலேயே இந்த பாக்கியம் கிடைச்சிருச்சு. ருக்கு, என் வாழ்க்கையிலேயே ஆனந்த கண்ணீர்னா எப்படி இருக்கும்னு நான் அனுபவிச்சதே இல்லை, இன்னைக்கு தேதி குறிக்கும் போது சத்தியமா நான் அனுபவிச்சேன் ருக்கு. நானும் அப்பாவாக போறேன்னு நினைக்கும் போது மனசுக்கு அம்பிட்டு சந்தோஷமா இருக்குமா? என்ன வெயிலு என்ன வெயிலு, ஒரு பஞ்சாயத்தை பேசி முடிச்சு வச்சுட்டு வரமுன்னு போதும் போதும் ஆயிடுது. எட்டி நைன்டாரா, அப்பப்பா அம்மானு என்னென்னத்தையோ புலம்பிக்கிட்டு வாரனே, என்னக்கா என்ன பிரச்சனை என்ன செய்தின்னு ஏதாச்சும் கேட்கறியாட்டி, நீ பாட்டுல திங்கிறதுலயே மும்மரமா தெரியறவ. அக்கா நான் கேட்டேன்னா நீ உள்ள செய்திய உள்ளபடியா சொல்லுவ, ஏதாவது எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை அப்படியே பெருசா பிரம்மாண்டமா சொல்லி முடிப்ப, இதுக்கு எதுக்கு நான் கேட்டுக்கிட்டேன்னு சொல்லிட்டு தான் நான் எதுவும் கேட்கல. எட்டி நைந்தரா, என்னைய அசிங்கப்படுத்துறதுக்கு வெளியில இருந்தாலும் ஆள் வரவேணாம் டி, நீ ஒத்தாலும் போதும். சரி விடுக்கா விடுக்கா, என்ன விஷயம் சொல்லு. ஒன்னும் தேவை கிடையாது, நீ இம்படி தூரம் பேசின மட்டுக்கு நான் உங்ககிட்ட உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கணுமா? சொல்லாட்டி போ. அக்கா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீ சொல்றது மட்டும் நான் கேட்கணுமா? என்னால கேட்க முடியாது, நான் போறேன். அக்கா ஓவரா சீன் போடாத, வந்து என்னன்னு கேளு டி. ஒன்னும் தேவையில்லை. அக்கா மாப்பிள்ள விஷயம். என்ன செய்யறது ஒண்ணுமே புரியல. சரி சரி ரொம்ப சந்தோஷப்படாத, அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன? அவங்க அக்காவோட சேர்ந்து மாப்பிள்ளையும் வராரு அதானே? ஐயோ அக்கா உனக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் மறந்து போயிடுச்சா? என்ன முட்டி என்ன விஷயம், எதுவா இருந்தாலும் சொல்லு, ஆடு வெட்டுவோமா கோழி அடிப்போமா என்னவா இருந்தாலும் அக்கா செஞ்சு அசத்தி போறம்டி. அக்கா பொண்ணு பார்க்க வந்தன்னைக்கு என்ன சொன்னாங்க, எங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, அவங்க அக்காவுக்கும் வந்து பிடிச்சாதான் அப்படிங்கறது மாதிரி ஒரு இக்கு வச்சாங்கல்ல, மறந்துட்டியா? ஆமா அப்படித்தான் சொன்னாங்க. ஆமாக்கா நானும் அதை நினைச்சுதான் பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருந்தேன். அப்ப அந்த பையலோட அக்கா காரி வந்து பார்த்துட்டு உன்னைய பிடிக்கல இடிக்கலன்னு சொல்லிட்டா என்ன முட்டி செய்யறது? இந்த கல்யாணம் நடக்காம போயிருமா?